வணக்கம் மக்களே, நான் உங்கள் பார்க்கணும். இன்றைக்கி நம்ம என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வலுவான ஒரு ரீசன் இருக்கும். உமேஜா அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருந்துச்சு, அந்த வில்லேஜில் வெறும் பெண்கள் மட்டும் வாழ்கிறாங்க, பெண்கள்லாம் சேர்ந்து ஆண்களை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான பேன் பண்ண விஷயங்கள் தான் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நான் நம்புகிற வீடியோக்களை போகலாம். ஈரானை பொறுத்தளவுக்கு என்னெல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஹேர்ஸ்டைல் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே இருக்கிற யாருனா வெஸ்டர்ன் ஹேர்ஸ்டைல் வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க, இல்லைனா ஜெயிலில் தூக்கி வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டர்ன் ஹேர்ஸ்டைல் அப்படிங்கிறது அமெரிக்கன் ஹேர்ஸ்டைல். ஸோ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும், நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, நம்ம அந்த ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கண்ட்ரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வெஸ்டர்ன் ஹேர்ஸ்டைல் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி என்ன வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் தாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மலேசியாவை பொறுத்த வரைக்கும் எல்லோ கிளாத்தஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பிளாக் ட்ரெஸ் அப்படிங்கிறது, பிளாக் அப்படின்னாலே எதிர்ப்பை காட்டுற ஒரு விஷயமா இருக்கும், ப்ரொட்டஸ்ட் பண்ணும்போது பிளாக் கிளாத் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து மலேசியாவில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோ கிளாத்தஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவனை வந்து எல்லோ கிளாத்தஸ் போட்டு கிளம்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லோ கிளாத்தஸே வேணாம்ப்பா போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கிளாத்தஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ மலேசியாவில் யாருனா எல்லோ கிளாத்தஸ் போட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை தூக்கி உள்ளே வச்சிருவாங்களாம். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்வீடனை பொறுத்த வரைக்கும் என்ன பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸிங் அவுட் சைட், அதாவது ரோட்டில் வந்து டான்ஸ் ஆடக்கூடாது, வெளியே வந்து நம்ம டான்ஸ் ஆனாங்க அப்படின்னா உடனே ஃபைன் போட்டுருவாங்க, இல்லைனா தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரோட்டில் பாடலாம் ஆடலாம், அங்கே வந்து டான்ஸ் ஆடக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, ரோட்டில் பப்ளிக் பிளேஸில் அப்படி பிஹேவ் பண்ணவே கூடாது, அப்படி பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டர்க்மெனிஸ்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியை பொறுத்த அளவுக்கு என்ன பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் கார்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து கருப்பு கலர் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேடு சைனாக நாங்கள் பார்க்குறோம், அதுவும் இல்லாமல் ஒரு அன்லக்கியான ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ எங்களுக்கு பிளாக் கலரில் கார்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டர்க்மெனிஸ்டான் கண்ட்ரியே ஃபுல்லாமே வந்துட்டு பிளாக் கலர் கார்ஸை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அங்கே இப்போ வரைக்கும் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன, இப்போ வரைக்கும் எந்த பிளாக் கலர் காரும் யாருமே யூஸ் பண்ணல அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாமோவா அப்படி சொல்லிட்டு ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியை பொறுத்தளவுக்கு ஒரு வித்தியாசமான விஷயத்துக்கு ஃபைன் போடுறாங்க. எதுக்கு ஃபைன் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபோட பர்த்டே டேட்டு எந்த ஹஸ்பண்டாவது மறந்துட்டாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஃபைன். ஸோ வந்துட்டு உங்கள் ஒய்ஃபோட பர்த்டே டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்டாங்கன்னா, அவங்க திருத்திட்டு முழிச்சார் அப்படின்னா உடனே அவருக்கு ஃபைன், அப்படி இல்லைன்னா ஜெயிலு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒய்ஃபோட பர்த்டே டேட் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது வந்து உலக அளவில் காதல் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறப்பற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட வேலண்டைன்ஸ் டேவே மூணு கண்ட்ரியில் பேன் பண்ணியிருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, சவுதி அரேபியா. இந்த மூணு கண்ட்ரிலுமே வந்து பாகிஸ்தான், அதாவது இந்த மூணு கண்ட்ரிலுமே வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே பேன் பண்ணிட்டாங்க. அதையும் மீறி யாருன்னா செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயில் தான், ஃபைன்லாம் கிடையாது, உடனே ஜெயில் தான். ஸோ வந்து ஏன் பேன் பண்ணாங்க அப்படின்னு ரீசன் கேட்டோம் அப்படின்னா, அது வந்து முஸ்லீம் ட்ரெடிஷனுக்கு ரிலேட்டடான ஒரு செலிப்ரேஷன் கிடையாது, அதுவும் இல்லாமல் அது கடவுளுக்கு ரிலேட்டடான ஒரு செலிப்ரேஷனும் கிடையாது. ஸோ வந்து நாங்கள் வந்து பேன் பண்ணிட்டோம், எங்களுக்கு அது கொண்டாட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ட்ரி வந்து பேன் பண்ணியிருக்காங்க வேலண்டைன்ஸ் டேவை. அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா, கிரீஸை பொறுத்த வரைக்கும் ஹை ஹீல்ஸ் வந்து கேர்ள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஹை ஹீல்ஸ் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. மாடலிசம், அதாவது மாடலிசம் அதை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு ஹை ஹீல்ஸ் போட்டு கேட்வாக் பண்ணுற கேர்ள்ஸை பார்க்க தான் அங்கே நிறைய பேர் வருவாங்க கூட சொல்லலாம். ஆனால் வந்துட்டு ஹை ஹீல்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணக்கூடாது, அது பேன் பண்ணிருக்கோம் எங்க நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கிரீஸ்ல பேன் பண்ணிட்டாங்க. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயத்தை பேன் பண்ணியிருக்காங்க. என்ன பேன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மீம்ஸை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து மீம் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாபாகவே நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியாங்கிறது ஒரு டேலண்ட்டை வந்து வளர்க்குறதுக்கான ஒரு ஸ்பேஸாக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் எதுவுமே மீம் கிரியேட் பண்ணக்கூடாது, மீமை ஷேர் பண்ணாலும் அது இல்லீகலான ஒரு விஷயம். ஒரு யூடியூப்பில் வீடியோ கூட நம்ம ஷேர் பண்ண முடியாது ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும், நம்முடைய பர்சனல் ஃபோட்டோஸ் கூட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு அவங்க அது வந்து ஒரு இல்லீகலாக பார்க்கப்படுது. ஸோ காப்பிரைட் ப்ராப்ளம் மாதிரி அது வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் மீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணவும் முடியாது, அதை ஷேர் பண்ணவும் முடியாது, மீம்ஸ் அங்கே சுத்தமாக பேன் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியா. ஸோ நார்த் கொரியாவில் என்ன பேன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஜீன்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளூ கலரில் அங்கே யாருமே ஜீன்ஸ் போட மாட்டாங்க, அப்படி போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபைன் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் அப்படிங்கிறது அமெரிக்காவை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் ப்ளூ கலர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், ப்ளூ கலரில் ஜீன்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க, மற்ற திங்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளூ கலர் ஜீன்ஸ் வந்து நார்த் கொரியாவில் யூஸ் பண்ண மாட்டாங்க, மற்ற கலரில் ஜீன்ஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ப்ளூ கலர் ஜீன்ஸ் அப்படிங்கிறது அங்கே பேன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இன்றைக்கி இப்போலாம் கூட பேன் பண்ணுவாங்களா, இதுக்கு முன்னாடி இப்போலாம் ஒரு ரீசன் இருக்கா அப்படிங்கிற மாதிரி புதுசான ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஹாப்பியோட நான் கிளம்புறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.